முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்கும் போதே நான் திமுகவிற்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டும் முதலமைச்சர் அல்ல, வாக்களிக்காதவர்களுக்கும் நான் தான் முதலமைச்சர் என்று பொறுப்புணர்வோடு சொன்னார். சொன்னதோடு மட்டுமல்லாமல் அதை செயலிலும் காட்டி வருகின்றார். முதலமைச்சரின் வழிகாட்டுதலில் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மின்துறையை சீர் செய்து இன்று மக்களின் பேராதரவை பெற்றுள்ளார். தமிழ்நாட்டின் 234 தொகுதிகளில் ஒன்றான போளூர் சட்டமன்ற தொகுதி பல கிராமங்களை உள்ளடக்கிய தொகுதியாகும். இங்கு விவசாயமும் நெசவுமே பிரதான தொழில். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு, கைத்தறி நெசவாளர்களுக்கு 300 யூனிட் வரை இலவசம், விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட் வரை இலவசம் என அறிவித்துள்ளது போளூர் தொகுதியையே மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. எதிர்க்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கின்ற போதிலும் போளூர் தொகுதியில் தமிழ்நாட்டின் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் நியமித்துள்ள சிறப்பு அலுவலர் மூலம் மின்துறையில் இருந்த இடர்பாடுகள் சரி செய்யப்பட்டு இன்று மிளிர்ந்து கொண்டிருக்கின்றது. போளூர் தொகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மின்துறை சார்ந்த நடவடிக்கைகள் குறித்து தற்போது பார்க்கலாம். சார், என்னுடைய பெயர் வந்து ஏ பக்தவச்சலு. உதவி செயற்பொறியாளர் சேர்த்துப்பட்ட திருவண்ணாமலை மாவட்டத்தில் உதவி செயற்பட்டில் வந்து பணிபுரிந்து கொண்டு வருகிறேன். என்னுடைய கண்ட்ரோலில் வந்து 4 செக்ஷன் இருக்குது. நகரம் சேர்த்துப்பட்டு, மத்தியம் சேர்த்துப்பட்டு, ரூரல் குழப்பலூர், எஸ்எஸ் குழப்பலூர்னு இருக்குது. அது இல்லாமல் ஒரு ஒன்றன்கேவை துணை மின் நிலையமும் 2 தெருத்திரிகேவை துணை மின் நிலையமும் இருக்குது. அதில் வந்து இங்கே ஒன்றன்கேவை துணை மின் நிலையத்தில் வந்து 2 தெருத்திரிகேவை துணை மின் நிலையத்துக்கு வந்து 2 11 கேவி இது தெருத்திரிகேவை ஃபீடர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அங்கேருந்து வந்து ஒவ்வொரு எஸ்எஸ்லேயும் வந்து 4 ஃபீடர் போயிட்டுருக்கு. சுமார் வந்து 100 கிராமங்கள் வந்து இங்கே சேத்துப்பட்டு எஸ்எஸ்லேருந்து நம்ம வந்து சப்ளை வந்து விநியோகம் செய்துட்ருக்கோம். இந்த சேத்துப்பட்டு துணை மின் நிலையத்தில் வந்து அதாவது வந்து 2 10 MVA பவர் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தது. அதை வந்து இப்போ 16 MVA பவர் டிரான்ஸ்ஃபார்மராக வந்து 1,13,00,000 ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மரும் வந்து 2,26,00,000 வந்து நாங்கள் வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வந்து 4 பிரேக்கர் வந்து 1998 வந்து நிறுவப்பட்டது. ஒரு 20-22 வருஷம் ஆச்சு, எல்லா பிரேக்கரும் வந்து பழசாக இருந்தது. இப்போ வந்து ஒரு 4 பிரேக்கர் வந்து மாற்றிருக்கோம். அதில் வந்து 11 KV மோடிப்பட்டு நம்பேடு, 11 KV கூடுவாமுண்டி, அப்புறம் 11 KV LV3 LV1 அந்த பிரேக்கர்லாம் மாற்றிருக்கோம். ஒவ்வொரு பிரேக்கரும் 11,00,000 ரூபா செலவு, மொத்தம் வந்து ஒரு 45,00,000 ரூபா. அதே மாதிரி டேமேஜ் போலாம் வந்து கன்சியூமர் சொன்னாங்கன்னா அடுத்த டைமில் வந்து உடனே போயிட்டு நாங்கள் வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி எடுத்து மாற்றிட்டு கன்சியூமர் வந்து ரொம்ப அந்த மின்னகம் கம்ப்ளைண்ட்டில் வந்து ரொம்ப திருப்தியாக இருக்காங்க. வேறு வந்து இந்த பெரணம்பாக்கனும் ஒரு ஊரில் வந்து ஒரு 11 KV 63 KV டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று அமைச்சிருக்கோம். பொதுமக்கள் வந்து உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தில் வந்து அந்த ஊருக்கும் விவசாயத்துக்கும் சேர்ந்து வந்து முதல்ல இருந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கு. ஏதாவது ஒரு ஃபால்ட்டுனா வந்து அந்த இதில் வந்து அந்த என்டையர் டிரான்ஸ்ஃபார்மரை ஆஃப் பண்ணி ஃபால்ட்டு பார்க்குற மாதிரி இருந்தது. அதனால் வந்து ஊருக்கும் வந்து மின்சாரம் வந்து தடைப்பட்டது. அதை வந்து நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு ஊருக்காகவும் வந்து ஒரு சப்ளை கொடுத்துட்டோம். விவசாயத்துக்காகவும் ஒரு பழைய டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து கொடுத்துரும். அதனால் பொதுமக்கள் வந்து ஒரு 500 பேர்கிட்ட வந்து பயனடைஞ்சிருக்காங்க. பரணம்பாக்கன்ற ஊர் சார், மத்தியம் சேத்துப்பட்டு பிரிவில் வரும் சார் அது. ஆமாம், மீதி வந்து மின்னகம் கம்ப்ளைண்ட்டு, மீதி வந்து எந்த இது பொதுமக்கள் வந்து புகாரை வந்து நம்ம செல்ஃபோன் வழியாக சொன்னாவே நாங்கள் கூடிய சீக்கிரம் வந்து எல்லாமே வந்து அட்டன் பண்ணி கொடுத்துருவோம். அது இல்லாமல் இப்போ வந்து விவசாய மின்னணிப்பெல்லாம் வந்து நாங்கள் ஒரு 400-500 கிட்ட கொடுத்துருக்கோம் எங்கள் டிவிஷனில். உடனே அவங்க வந்து அப்ளிகேஷன் கொண்டாந்து டாக்குமெண்ட்ஸ் கொண்டாந்து கொடுத்த உடனே நாங்கள் வந்து எல்லாத்தையும் அட்டன் பண்ணி கரெக்டாக பார்த்து ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி கன்சூமர் சேங்ஷன் பண்ணி உடனே வாங்கி மெட்டீரியல்ஸ்லாம் இது பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் சேத்துப்பட்டில் வந்து ஒரே ஒரு ஃபீடர் மட்டும்தான் இருந்தது, நகரம் ஒரு ஃபீடர் மட்டும்தான் இருந்தது. அதை வந்து இப்போ நாங்கள் ரெண்டாக பிரித்து நகரம் 1 நகரம் 2 ஒன்று போட்டோம். அதனால் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா பாதி ஊருக்கு மட்டும் ஆஃப் பண்ணி நம்ம பார்த்துடலாம். இல்லை ஒரு பிரேக்கர் ஃபால்ட்னா இந்த பிரேக்கர் வழியாக நம்ம வந்து ஃபுல்லாகவும் சப்ளை கொடுத்துக்கலாம். அதனால் வந்து தடையற்ற மின்சாரம் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஈவன் நைட்டில் வந்து எதாவது ப்ராப்ளம்னு சொன்னால் கூட எங்கள் டீம்லாம் வந்து ரெடியாக இருக்காங்க அப்பப்போ பார்க்கறதுக்கு. அதனால் வந்து கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி குழப்பலூர் பிரிவில் வந்து ஒரு புயல் காரணமாக ஒரு 40 கம்பம் கிட்ட விழுந்துருச்சு. அந்த டைமில் வந்து எல்லா கம்பத்தையும் உடனடியாக வந்து மாற்றி நாங்கள் வந்து எல்லாம் சப்ளை கொடுத்துட்டோம். அது இல்லாமல் வந்து இப்போ நம்ம மாண்புமிகு அமைச்சர் வந்து ஆய்வுக்கூட்டம் நடத்தி அதில் வந்து HD ஃபீடரு LT ஃபீடர்லாம் வந்து மரம் வெட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து HD ஃபீடர்லாம் ஃபுல்லாக வந்து ஒரு 1000 லொக்கேஷனுக்கிட்ட நாங்கள் எல்லாம் மரம் விட்டுருக்கோம். அதனால் வந்து மின்சாரம் தடைப்படுறது வந்து நீக்கப்படுது. நைட்டில் முன்னெல்லாம் வந்து நைட்டில் பிரேக் டவுன் ஆகிட்ருக்கோம், இப்போ அந்த பிரச்சனையே கிடையாது. ஃபீடர்னுடைய ட்ரிப்பிங்கும் வந்து பிரேக்கரோட ட்ரிப்பிங்கும் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. ரொம்ப குறைஞ்சி போயிட்டதால் வந்து அன்இன்ட்ரப்டட் சப்ளை மெயின்டைன் பண்ணுறோம்.
பிரேக்கர்னுடைய லைஃப் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, நமக்கு செலவு வந்து குறையுது. அதனால் பொதுமக்களும் வந்து நல்லா இப்போ வந்து வெயில் காலம் அந்த மாதிரி டைமில் வந்து சப்ளையே நாங்கள் ஆஃப் பண்ணுறதில்ல. ஆமாம், அப்படியே ஆஃப் பண்ணாலும் முன்னாடி எஸ்எஸ் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எந்தெந்த செக்ஷன் ஃபால்ட்டோ அதை மட்டும்தான் நாங்கள் சப்ளை நிறுத்தி மின்சாரம் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி டேமேஜ் போல் லோ சேக் நிறைய இடத்துல தொங்கிட்டுருக்கு, கன்சியூமர் வந்து தொங்கிட்டுருக்கு. அதனால் வந்து இது வந்து ஆபத்து ஏற்படக்கூடிய நிலைமையில் இருந்தது. அதெல்லாம் கூட நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு 200 லொக்கேஷன் கிட்ட நாங்கள் எல்லாத்தையும் வந்து ரீசேக் பண்ணியிருக்கோம். ஸ்டே கட் ஆகி நிறைய தொங்கிட்டு இருந்த இடம்லாம் கூட இருக்குது. எல்லாத்தையுமே வந்து நாங்கள் அப்பப்போ எங்கள் ஸ்டாஃபுங்களை வச்சு பண்ணிகிட்ருக்கோம். பழம்பெட்டைன்னு ஒரு இடத்துல வந்து சங்கவை நகர்னு ஒரு இடத்துல அந்த இடத்துல பண்ணியிருக்கோம் நாங்கள். அந்த இடத்துல வந்து ரொம்ப லைன்லாம் தொங்கிட்டு இருந்து கம்பன் டேமேஜ்ன்ட்டு சொன்னாங்க பப்ளிக்கு. சொன்னவுடனே நாங்கள் இது பண்ணி கொடுத்தோம். பப்ளிக்கும் நல்லா வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க எல்லா விஷயத்துக்கும். நான் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு கோட்டம் தேவிகாபுர உபகோட்டத்தில் உதவி செயற்பொறியாளராக ஒர்க் பண்ணுறேன். எனக்கு கீழே வந்து ஒரு 3A இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. வந்து நகர்பிரிவு தேவிகாபுரம், கிழக்கு தேவிகாபுரம், மேற்கு தேவிகாபுரம், 3 செக்ஷன் இருக்குது. 2 33 KV துணை மின் நிலையம் இருக்குது. அது ரெண்டுத்துலேயும் வந்து 11 ஃபீடர் இருக்குது. 2 துணை மின் நிலையத்துலேயுமே வந்து பேக் ஃபீடிங் சப்ளை இருக்குது. சப்போஸ் இங்கே 110 KV தான் எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து இன்கமிங்கு. அது எதனால் சப்போஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கூட நாங்கள் போலூர் துணை மின் நிலையத்துலேருந்து பேக் ஃபீடிங் எடுத்துகிட்டு அந்த ஃபுல் ஏரியாவுக்கும் நாங்கள் மின் சப்ளை வந்து தடையில்லா மின் சப்ளை தருவோம். நெக்ஸ்ட்டு எங்களுக்கு கீழே வந்து ஒரு 70 கிராமங்கள் இருக்குது. சித்தாத்துறை, ஆத்துறை, பரிகல்பட்டு, மொடையூர், இது போன்ற 70 கிராமங்கள் வந்து எனக்கு கீழே வந்து இதுவாகுது. நெக்ஸ்ட் வந்து இப்போது மாஸ் மெயின்டெனன்ஸ் மூலயமா ஒரு 70 ட்ரான்ஸ் இது உடைந்த கம்பங்கள் மாற்றிக்கிறோம். லோ சேக நிறைய பண்ணியிருக்கோம். லோ சேகால் நிறைய நம்மளுக்கு வந்து பிரேக் டவுன் வரும். இப்போ அது ஃபுல்லாகவே நாங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கோம். இப்போது அதுக்கப்புறமா வந்து ஸ்டே கட்டில் வந்து ஃபுல்லாக ரெனியூல் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது ஒரு விவசாயத்துக்கும் ஊருக்கும் வந்து ஒரே ட்ரான்ஸ்ஃபார்மராக இருந்தது. அதெல்லாம் நாங்கள் தனித்தனியாக பிரித்து விவசாயத்துக்கு தனி ட்ரான்ஸ்ஃபார்மர், ஊருக்கு தனி ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு அவங்களுக்கு வந்து எந்த விதமான மின் சப்ளை வந்து தடையில்லா மின் சப்ளை கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறமா லோ வோல்டேஜ் கம்ப்ளைண்ட் வந்த இடத்துலலாம் வந்து ஒரு புதிய மின்மாற்றி அமைச்சு அது ஒரு 800,000 ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மரும் அது மாதிரி நாங்கள் வந்து ஒரு 16 ட்ரான்ஸ்ஃபார்மர் அமைச்சு கொடுத்துருக்கோம். அப்புறமா முருகமங்கலம், அதுக்கப்புறமா தும்பூர் இந்த ஏரியாலெலாம் வந்து ஒரு லாஸ்ட்டு கம்பம் இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு இழுவை கம்பி அது ஸ்டே கட் இருக்கும். அது வந்து சப்போஸ் கட்டாகிட்டு இருக்கும். இப்போ நம்ம பயிர் வைக்கும் போதே ஏறு விடும்போதே அது இதுவாகிடும். அதெல்லாம் வந்து நாங்கள் இழுத்து பிடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து லோ சேகு அதாவது கம்பி வந்து ரொம்ப தொய்வாக இல்லாமல் அது இழுத்து பிடிச்சி அது சரி பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து கம்பமும் நடுறோம். இப்போ நிறைய லாங் டிஸ்டன்ஸ் பழைய இதுவுலலாம் வந்து 70-80 மீட்டர்லலாம் வந்து 2 கம்பம் தான் இருக்கும். இப்போ அதனாலையும் நம்ம இன்செர்ஷன் போடணும்னு சொல்லிட்டு நிறைய கம்பம் அது ஒரு 90 கம்பத்துக்கு மேலே நட்டுருக்கோம். அந்த லோ இன்செர்ஷன் ஆஃப் போலையுமே நாங்கள் நட்டு கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் இந்த லோ சேகெல்லாம் நம்மளுக்கு வந்து நம்ம வண்டி போச்சுனாலும் நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால் அதையுமே நாங்கள் சரி பண்ணி அதையும் இழுத்து சப்ளை கொடுத்துருக்கோம். பரிகல் பட்டில் வந்து 63 ட்ரான்ஸ்ஃபார்மர் இருந்தது. அதை 100 நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அந்த ஊருக்கு வந்து லோ வோல்டேஜ் கம்ப்ளைண்ட் வந்து நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து மொடையூரில் வந்து ஒரு 100 KV ட்ரான்ஸ்ஃபார்மரே வந்து புதுசாக நிறுவி அந்த ஏரியாவுக்கு வந்து ஏற்கனவே ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது அது இல்லாமல் ஒரு புதுசாக ட்ரான்ஸ்ஃபார்மரை நிறுவி அந்த ஏரியாவுக்கு வந்து பப்ளிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தடையில்லா மின்சாரமும் கொடுத்துருவோம். ஆத்துறை கிராமத்தில் வந்து ஏற்கனவே ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அதை இப்போ ஒரு 3 தெருக்கு மட்டும் அந்த தெருங்களுக்கு மட்டும் ஒரு 25 KV ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு அது ஒரு 16 இடத்துல போட்டு கொடுத்துருக்குறோம். மற்றமே அதே மாதிரி 100 ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கிற இடத்துல 4 25 தனித்தனியாக பிரித்து அதை லோடு ஓவர்லோடு இல்லாமல் அதையுமே நாங்கள் தனித்தனியாக பிரிச்சியே கொடுத்துருக்குறோம். சார், இப்போ கெப்பாசிட்டி பேங்க் வந்து தச்சம்பாட்டி துணை மின் நிலையத்தில் நிறுவியிருக்கோம் சார். இப்போ நம்மளுக்கு வந்து சப்போஸ் வந்து சப்ளை வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு பீக் பீரியடில் வந்து நம்மளுடைய லோ வோல்டேஜ் வரும். அந்த டைமில் வந்து இந்த கெப்பாசிட்டி பேங்க் வந்து நாங்கள் துணை மின் நிலையத்தில் நிறுவிக்கிறதுனால அந்த பிரச்சனை எந்த ஊருக்குமே வராத மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம். அது வந்து 30 லட்சங்க சார். அந்த கெப்பாசிட்டி பேங்க் நிறுவனதுனால நம்மளுக்கு வந்து அந்த பிரச்சனையே வந்து எப்பயுமே வராது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஆர்எஸ்எஸ் திட்டம்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கேங்க சார், புது திட்டம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு. அந்த ஸ்கீமால் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீடர் போதுன்னா அது வந்து ஏற்கனவே அதிலையே வந்து டொமஸ்டிக்கு எல்லா மின் இணைப்பும் போகும். நெக்ஸ்ட்டு ஏஜல் மின் இணைப்பும் போகும். அதை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். ரெண்டாக பிரித்து அதாவது ஒன்லி ஃபார் ஏஜியல், ஏஜியல் தனியாகவும் நான் ஏஜியல் தனியாகவும் ஃபீடரும் பிரிக்கிறோம். இப்படி பிரிக்கிறது மூலயமா நான் ஏஜியலுக்கு 24 hour சப்ளை வந்து ஃபுல்லாகவே கொடுக்கலாம். நான் தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழகம், திருவண்ணாமலை மின் பகிர்மான வட்டம், போலூர் கோட்டத்தில் உதவி செயற்பொறியாக எம் லோகநாதன் ஆகிய நான் பணிபுரிந்து வருகிறேன் சார். என்னுடைய பிரிவில் வந்து போலூர் கோட்டத்தில் கிராமிய பிரிவில் 5 பிரிவு அலுவலகம் இருக்குது சார். ஒரு பிரிவு வடமாதிமங்கலம், மண்டக்குளத்தூர், அத்திமூர், ஜமுனாமருத்தூர்,
ரூரல் கிராமியம் பிரிவு அங்கே ஐந்து பிரிவுகள் என்னுடைய கோட்டத்தில் இருக்குது. என்னுடைய பிரிவான் தெரியுது சார். எங்கள் பகுதியில் வந்து குறைந்த தாழ்வழத்தில் லோ வோல்டேஜ் கம்ப்ளைண்ட் அப்படின்னு ஒரு மக்கள் வந்து மனு கொடுத்துருந்தாங்க. அதை உடனே பரிசீலனை செய்து அவங்களுக்கு ஆய்வு செய்து நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னுடைய பிரிவில் மட்டும் இந்த போலூர் கிராமிய பிரிவில் வந்து 10 11 KV மின்மாற்றிகள் புதிதாக அமைத்து அவருடைய பயன்பாட்டிற்காகவே அந்த லோ வோல்டேஜ் கம்ப்ளைண்ட் எங்கெங்கே இருந்ததோ அதெல்லாம் சரி செய்யப்பட்டு அவங்களுக்கு சிறப்பாக ஒரு தனி டிரான்ஸ்ஃபார்மர் அதாவது பார்த்தீங்கன்னா மண்டகுளத்தில் பகுதியில் வந்து 100 KVA ஒன்லி இப்போ பசங்க படிக்கிறாங்க, பிள்ளைங்க ஸ்கூல் போகிறாங்க, அவங்களுடைய நலன் கருதி தனியாக பம்ப் செட்டில் இருந்தோம்னா அவங்களுக்கு தனியாக வந்து அடிக்கடி பிரச்சனை வருது, அடிக்கடி இப்போ ஃபெயிலியர் ஆகுதுன்னு நினைச்சு பண்ணி 5,99,180 செலவில் புதிய மின்மாற்றி ஒன்லி 150 வீடுகள் அவங்க பயன்பாட்டுக்கு மட்டுமே தனியாக ஒரு மின்மாற்றி அமைச்சு தடையில்லாத மின்சாரமும் எந்நேரமும் அவங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் உடனே செஞ்சு கொடுத்தோம். அடுத்து பார்த்தா ஆலமுண்டியில் இதேமாதிரி கிராமத்தில் தனி கிராமம் குக்கிராமம் அவங்களுக்கும் ஒரு தனியாக ஒரு மின்மாற்றி அமைச்சு ஒரு 63 KVA 49,88,71 செலவில் புதிய மின்மாற்றி அமைச்சு கொடுத்தோம். அதேமாதிரி அத்திமூர் பிரிவில் வந்து பெரிய கரண்ட ஒரு வில்லேஜில் வந்து வில்லேஜில் பார்த்தீங்கன்னா பம்ப் செட்டுகள் வீடு சரிசுகள் அடிக்கடி மின் தடை ஏற்படும். அந்த தடையை நிவர்த்தி பண்ணுறதுக்காக புதிதாக ஒரு மின்மாற்றி 63 KVA அமைச்சு அவள் 445,400 அரசு செலவில் அவங்க உடனடியாக செஞ்சு கொடுத்தோம். அதுக்கடுத்து பொத்தரை பகுதியில் இதேமாதிரி கிராமத்தில் அவங்களும் வந்து அடிக்கடி தடையெல்லாம் மின்சாரம் ஏற்படுது சார், எங்களுக்கு உடனடியாக பண்ணி மின்மாற்றி அமைச்சு கொடுக்குன்னு கேட்டாங்க. உடனே அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு மின்மாற்றி அமைச்சு 488,300 செலவில் உடனே மின்மாற்றி அமைச்சு கொடுத்தோம். இம்ப்ரூவ்மெண்ட்டில் எந்தெந்த கம்மா டேமேஜ்னாங்க சொன்னால் கூட உடனே செஞ்சு கொடுத்து அவங்களுடைய தேவைகள் என்னவோ அதை நாங்கள் வந்து முழுமையாக இந்த போலூர் கோட்டத்தில் சிறப்பாக செயல்படுறோம் சார். மலைவாழ் மக்கள் வந்து கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளாகவே அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து அடிக்கடி இது மாதிரி எங்களுக்கு வந்து மின் தடை ஏற்படுது சார், எங்களுக்கு சரியாக வோல்டேஜ் வரல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க சார். நாங்கள் அதை உடனடியாக அதை வந்து ஆய்வு செய்து இப்போ இந்த வருஷத்தில் ஒரு 3 ஆண்டுகள் முன்னாடி எல்லா பகுதியிலுமே சீரான ஒரு நிறைய மின்மாற்றிகள் 25 KVA 63 KVA இப்படியெல்லாம் அங்கே அந்த பகுதி தனியாக மின்மாற்றி அமைச்சு மக்களோட நலன் கருதியே அமைச்சு கொடுத்தோம். செயற்பொறியால் சேர்த்துப்பட்டு நோடல் போலூர் தொகுதியோட நோடலாக இருக்கேன். இப்போது நம்ம முதலமைச்சரனுடைய உத்தரவுக்கு என்னங்க மினிஸ்டரோட வழிகாட்டுதலின்படி இப்போ போலூர் ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்து ஒரு நோடல் அலுவலரை போட்டிருக்காங்க. இது என்னென்னா அந்த தொகுதி இப்போ எங்கள் லோக்கலில் ஒரு குரூப் நாங்கள் வச்சுருக்கிறோம், அதில் வந்து லோக்கல் எம்எல்ஏவோட லிங்க் இருக்குது. அங்கே பப்ளிக் ஒரு லோக்கல் எம்எல்ஏ பார்க்கும்போது அவங்களுக்கு பப்ளிக்கிட்ட அவங்க டைரெக்டாக எங்கக்கிட்ட இது அப்ரோச் பண்ணுறாங்க, எங்களோட கூடுதலாக அவங்கக்கிட்ட நிறைய அப்ரோச் பண்ணுறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து எங்களுக்கு அந்த குரூப்பில் அவர் போடுவார். அதை பார்த்துட்டு நாங்கள் இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கிறோம் ப்ளஸ் நாங்கள் எதாவது புதுசாக டிரான்ஸ்ஃபார்மர் சார்ஜ் பண்ணாலும் அவங்கள வச்சு சார்ஜ் பண்ணுறோம். இதை வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு குரூப் அந்த நோடல் குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். அது ஒரு வெப்சைட்டும் இருக்குது, அதில் வந்து என்ன ஒர்க் பண்ணுறோன்றது நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். இதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம என்டையர் இதுவுமே தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஒரு யூனிட்டியாக எல்லா ஒர்க்கும் எல்லாருக்கும் தெரியுது. மேலே மினிஸ்டருக்கும் அது ரெகுலராக கவர்மெண்ட்டுக்கும் அது நாங்கள் செய்கிற வேலை வந்து போகுது. எங்களுடைய இது வந்து இப்போ நல்லா தெரியுது, வெளியில் எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு இப்போ இருக்குது. முன்ன வந்து அது மாதிரி நாங்கள் நிறைய ஒர்க்கு செஞ்சுருக்குறோம், அது வெளியில் தெரியாது, எக்ஸ்போஸ் ஆகாது, அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தது. இப்போ இந்த சிஸ்டம் கொண்டு வந்த பிறகு நல்லா போயிட்டுருக்குது. இந்த ஏரியா அந்த தொகுதி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 110 KVA சப்ஸ்டேஷன் வந்து ஒரு 3 சப்ஸ்டேஷன் இருக்குது. 33 வந்து 8 சப்ஸ்டேஷன் இருக்குது. நல்ல தரமான மின்சாரத்தை வழங்குறதுக்கு இதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதில் பவர் டிரான்ஸ்ஃபார்மரும் நிறைய தரம் உயர்த்திருக்கிறோம். இங்கே சேத்பட்லையும் ஒரு 11 KVA ஒரு 16 இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 33 KVA ஒரு 16 புதுசாக ஒன்று போட்டிருக்கிறோம். அதனால் என்னென்னா லோடும் வந்து எங்களுக்குள்ளே ஓவர்லோடு இல்லாமல் அந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கிறதுனால எங்களால் இன்ட்ரப்ஷன் இல்லாமல் கொடுக்க முடியுது. அதே மாதிரி டிடி வந்து 2,598 டிடி இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்குது. இடையில் நிறைய புதுசாக நாங்கள் டிடியும் அந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு 100 KVA எடுத்துகிட்டு ஒரு 4-25 அது மாதிரி அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் அது மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி பண்ணுறோம். ஒரு 3 கன்சியூமருக்கு ஒரு 25 KVA இல்லை 16 KVA அந்த லோடுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் என்ன ஆகுதுன்னா அவருக்கு வந்து நல்ல ஒரு தரமான மின்சாரம் அவங்களுக்கு கிடைக்குது. நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இன்ட்ரப்ஷன் இல்லாமல் எங்களால் பண்ண முடியுது. அது போர்டுக்கும் எங்களுக்கு பெனிஃபிட்டாகவும் இருக்குது, லாஸ் வந்து குறையுது. ஹெச்டியில் நாங்கள் லைனை வந்து ஹெச்டியில் இழுத்துட்டு போகிறோம், எல்டி வந்து ஒரு ஸ்பேன் 2 ஸ்பேன் அது மாதிரி இருக்கிறதுனால லாஸ் வந்து எங்களுக்கு குறையுது. அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு
170 டிரான்ஸ்ஃபார்மர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 33 வந்து கம்பியை மாற்றிருக்கோம். கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் வந்து கம்பி வந்து ஏற்கனவே குறைவான இது இருந்தது, இப்போ அது ஃபுல்லாகவே டாக் கண்டக்டராக மாற்றிருக்கிறோம். 11 KV ஒரு 75 கிலோமீட்டர் 11 KV ரக்கூன் கண்டக்டராக மாற்றிருக்கோம். அது முன்னாடி 2 கண்டக்டர் 6 கண்டக்டர் அது மாதிரி இருந்தது. அது தரம் உயர்த்ததுனால லாஸ் வந்து ரொம்ப குறையும். வோல்டேஜும் நல்ல டெய்ல் எண்டுக்கு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் நல்லா இங்கே என்ன நம்ம கொடுக்குறோமோ அதே வோல்டேஜ் நம்ம கடைசி கடைக்கோடி மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி செஞ்சுருக்குறோம். இப்போ சமீபமாக அந்த 1.5 லட்சம் முதல்ல ஒரு 1 லட்சம் திரும்ப ஒரு 50,000 அந்த அக்ரிகல்ச்சர் சர்வீஸில் ஃபுல்லாக நாங்கள் எங்கள் தொகுதியில் வந்து 950 சர்வீஸ் வந்து அக்ரிகல்ச்சர் சர்வீஸ் கொடுத்துருக்குறோம். 2013 வரலாம் நார்மல்லையும், 2018 வரலாம் 13-18 வரலாம் 50,000 25,000 10,000 அந்த மாதிரி பதிவு பண்ணதுங்க எல்லாம் சர்வீஸ் கொடுத்துருக்குறோம். என்ஹான்ஸ்மெண்ட் ஒரு இப்போ சமீபமாக ஒரு 15 கிட்ட இப்போ எம்எல்ஏ வச்சு நம்ம சார்ஜ் பண்ணியிருக்கோம். 15 பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து 165 அதான் 175 டிரான்ஸ்ஃபார்மர் 25 KV 25 11 16 11 இது போட்டு பண்ணி கொடுத்துருக்குறோம். அது வந்து நல்ல வோல்டேஜ் கிடைக்கணும். கன்சியூமரும் வந்து 3 கன்சியூமர் 4 கன்சியூமர் அந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு அந்த ஒரு 25 கன்சியூமர் ஒரு 100 KV போட்டு 25 கன்சியூமரை அதில் வர்றதுனால ஒரு டிடி ஃபெயிலியர் ஆனால் அது என்டையர் கன்சியூமருக்கும் பாதிப்பு வருது. இது ஒரு டிடி ஆனாலும் 3 பேருக்கு தான் வரும். அதுவும் இல்லாமல் இது மாதிரி பிரித்து போட்டதுனால எங்களுக்கு டிடி ஃபெயிலியரே சுத்தமாக குறைஞ்சிருச்சு. இப்போ அந்த மாதிரி பிரித்து போட்ட டிரான்ஸ்ஃபார்மர்லாம் எங்களுக்கு ஒன்றும் ஃபெயிலியரே கிடையாது. அது வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அது புதுசாக வந்து இந்த கோழிப்புலியூர்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சப்ஸ்டேஷன் வருது, புதுசாக பண்ணுறோம். அது வருது 33/11 அது கொண்டு வரோம். அது வந்து இந்த இதான் லைன் ஃபீடர் லென்த்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போட்டு லோட் சென்டராக பண்ணி அது டெய்லண்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வோல்டேஜ்னா ஒரு அதான் ஒரு 11 KV லைன்னா ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் அவ்வளோதான் இருக்கிற மாதிரி இப்போது எல்லா இடத்துலையும் எஸ்எஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஓதலவாடியில் ஒரு இடம் பார்த்துருக்குறோம், அது ஒரு எஸ்எஸ் வரும். அது இல்லாமல் இங்கே தெல்லாரம்பட்டுன்ற ஒரு இடத்துல ஒரு எஸ்எஸ் பார்த்துருக்குறோம். எஸ்எஸ் லொக்கேஷன் பார்த்துருக்கோம், அது பர்ச்சேஸ் பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு அது ரெண்டுமே இதில் ப்ராசஸில் இருக்குது. இது வந்து இப்போ இந்த ஸ்கீம்லேயே சேர்த்துருக்காங்க. கோழிப்புலியூர் வந்து எல்லாம் அது ஒர்க்கே முடிஞ்சு எல்லாம் எஸ்டிமேட் சாங்ஷன்ட்டு இடமும் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அது வந்து இந்த இதில் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகின ஒரு 6 or 7 months அது வந்துடும், சர்வீஸ் இதுக்கு வந்துடும், லைவுக்கு வந்துடும். மீதி ரெண்டும் வந்து இடம் வந்து பர்ச்சேஸ் ஒன்று வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஓதலவாடி அது நியர் தும்பூர் பக்கத்தில் வந்து பார்த்துருக்கோம், அது வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இன்னொன்று வந்து இப்போ அப்ரூவலுக்காக சென்னை போயிருக்கு, அது வந்ததுன்னா அதுவும் வந்துடும். நான் பிரவீன்குமார் பேசுகிறேன், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் ஷெய்ட்பட் 14th வார்டிலேருந்து பேசுகிறேன். இப்போ லாஸ்ட்டு May 2022 வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தெருவில் இருக்கிற வந்து ரெண்டு மின்கம்பம் வந்து விரிசலோடு இருந்தது, அது கீழே விழுற நிலைமையில் இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 ஆடுங்க வந்து இந்த இடத்துல இந்த ரெண்டு மின் கம்பத்துலேயும் பக்கத்துலேயும் வந்து ஆட்டு மந்தைங்க இருக்குது. நிறைய கிட்டத்தட்ட 200 பேர் வந்து இந்த தெருவில் வந்து வசிக்கிறாங்க. பசங்க விளையாடுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த தெருவில் வந்து விளையாடுறது எல்லாமே வந்து நடந்து போகிறது எல்லாமே வந்து இருந்துகிட்டு இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போது லாஸ்ட் புயல் அப்போது வரும்போது பார்த்திங்கன்னா இன்னும் அந்த கரண்ட்டு கம்பம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமைக்கு ஆயிடுச்சு. அந்த டைமில் வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இபியில் வந்து 12 ரீஜனாக இருக்காங்க. இந்த 12 ரீஜனில் எங்களோட திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் ரீஜனுக்கு நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து ரெண்டு மின்கம்பத்தையும் நான் ஃபோட்டோ எடுத்து நான் அனுப்பிச்சிருந்தேன். இந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்ச 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ADAEJயிலிருந்து எல்லாருமே இங்கே வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு அடுத்த 24 மணி நேரம் அதாவது நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த 48 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மின்கம்பத்தையும் வந்து உடனடியாக சேஞ்ச் பண்ணி எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாத சேஞ்ச் பண்ணதுக்கு ரொம்ப மிகவும் நன்றியை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா மின்சாரத்துறை அமைச்சர் திரு மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் திராவிட முதல்வர் சிஎம் அவர்களுக்கும் வந்து மிக்க நன்றிகளை எங்கள் வார்டு சார்பாக மிக்க நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம். தருணம்பல்லூர் ஊராட்சி ஒன்றியம் தருணாம்பாக்கம் கே திருப்பதி. எங்கள் ஊரில் வந்து விவசாயிகள் வந்து ஒரு 500 பேர் இருக்காங்க, நெசவு தொழிலாளர்கள் வந்து ஒரு 100 பேர் இருக்காங்க. நம்ம ஊரில் கரண்ட்டு வந்து ரொம்ப பெரிய ஒரே டிரான்ஸ்ஃபார்மாக இருந்ததுனால ரொம்ப நாளாக வந்து மின்சாரம் ரொம்ப கட்டுப்பாடாக இருந்தது. தண்ணி ஓஹெச்பி டேங்குக்கு விவசாயிகளுக்கு அடிக்கடிக்கு ஃபீஸ் போனதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. உங்கள் தொகுதி முதலமைச்சர் திட்டத்தில்
டிரான்ஸ்பரத்துக்கு மனு கொடுத்துருந்தோம் 8 மாதத்துக்கு முன்னே. இப்போ மீண்டும் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு 7 மாதத்துக்கு முன்னாடி டிரான்ஸ்பர் ஒன்று புதுசாக அமைச்சிருக்காங்க. அமைச்ச ஒருபாடு எந்த பிரச்சனை இல்லாத விவசாயிகளுக்கு அந்த டிரான்ஸ்பரமும் இந்த டிரான்ஸ்பரமும் ஓஹெச்பி டேங்க்குக்கும் ஊர் இதுக்கு தண்ணி இதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம், கரெக்டாக இருக்குது. எந்த பாதிப்பு இல்லாத விவசாய இதுக்கும் கரெக்டாக இருக்குங்க. எங்கள் பிரச்சனையை தீர்த்து கொடுத்த முதலமைச்சருக்கும் மினிஸ்டருக்கும் இபி டிபார்ட்மெண்ட்டு ஆஃபீஸருக்கும் மிக்க நன்றி சார். வணக்கம், என் பேர் பரசுராமன். நாங்கள் ஏற்கனவே ஒரு கிணறு வெட்டி இன்ஜின் போட்டு இறச்சின்னு இருந்தோம். ஏரியில் தண்ணி இருந்தால் எங்களுக்கு நாலு போகம் பயிர் ஏறும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இன்ஜினில் கட்படி ஆகலைன்னு சொல்லிட்டு தோட்டக்கலை சர்வீஸ் வாங்கியிருந்தேன். தோட்டக்கலை சர்வீஸ் வாங்கியும் அதையும் பணம் காட்ட முடியல. மாதம் 2 மாதத்துக்கு ஒரு முறை 2000 ரூபா வருது. அந்த ஒரு போகம் பயிர் ஆத்தனாக்கா ஒரு 10,000 ரூபா கிடைக்கும். 10,000 ரூபா இல்லை 2,000 ரூபா போச்சுனாக்கா 8,000 தான் வரும் எனக்கு. அந்த 8,000 வச்சு குடும்பம் பண்ண முடியல. அதனால் வந்து டீ சர்வீஸ் வந்து நான் எழுதி போட்டு ஒரு 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷம் போது எனக்கு சர்வீஸ் வந்துடுச்சு. அது வந்த பிறகு பெரிய சர்வீஸ் வாங்கிட்டேன் நான். அது வாங்கின பிற்பாடு தான் எனக்கு ஒரு அளவுக்கு விவசாயத்தில் ஒரு 10 ரூபா கிடைக்குது. அதெல்லாம் இப்போது குடும்பம் ஓடிங்குதுங்க. எனக்கு வந்து சர்வீஸ் வந்து வருதுன்னு சொல்லிட்டு எங்கள் ஏஐ வந்து எங்கள் லெட்ரு அமைச்சார் வீட்டுக்கு. அந்த லெட்ரு நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் போய் ஏஐ பார்த்தோம். ஏஐ பார்த்தோன்னே வந்துக்குதுப்பா நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னாரு. அது பிற்பாடு நாங்கள் போயிட்டு அதுக்குண்டான மணி கேட்டு தாகல் மட்டெல்லாம் கேட்டாங்க. அந்த தாகல் மட்டெல்லாம் கொஞ்சம் கொடுத்தோம். எங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸு கொடுத்தாரு. அதை வச்சு இப்போ நாங்கள் பண்ணிக்கிறோம். இப்போது அந்த கலைஞர் ஃப்ரீ சர்வீஸ் வந்ததுனால எங்களுக்கு ஒரு மாதம் 2,000 ரூபா மிச்சம். எங்களுக்கு தண்ணி இருந்தால் 3 போகமும் வைக்கலாம் பயிர். ஆனால் அந்த அளவுக்கு எங்களுக்கு நீர் வளம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஏரியில் தண்ணி இருந்தால் 3 போகம் வைக்கலாம். அப்படி இல்லை 2 போகம் தான் பயிர் வைக்க முடியும். அப்படி ஏரியில் தண்ணி இல்லாத நேரத்தில் அந்த அடிக்கிணறு கிணறு வெட்டின நீர்லேருந்து கலகாயோ கேவரோ மிளகாயோ இப்படி தான் சொச்சு பயிர் வச்சு தான் நாங்கள் வாழ்க்கையை ஓட்டியிருக்கிறோம். ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்து முதலமைச்சர், மின்சாரத்துறை மந்திரி, எங்கள் ஏஇ, எங்கள் ஏடி, ஏஇ, டிஇ, திருவண்ணாமலை எஸ்சி எல்லோரும் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்து எங்களுக்கு ஒரு அனுசரித்து எங்களுக்கு சர்வீஸ் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வாரம் மிளிரும் மின்சாரத்துறையால் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டின் மற்றொரு தொகுதி குறித்து பார்க்கலாம். இது ஒளிரும் தமிழ்நாடு.